நாடகமும் உணர்ச்சிகளும். எந்த நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் எல்லா விதமான உணர்ச்சிகளும் கலந்து கலந்து வரும். ஒரே உணர்ச்சி நாடகம் முழுவதும் இருந்தால் சலிப்பு தட்டிவிடும். எல்லா உணர்ச்சிகளும் சமமாக வந்தாலும் அதனால் மனசில் நிலையான ரசானுபவம் ஏற்படாமல் ஒன்றை ஒன்று அடித்து கொண்டு போய்விடும். எல்லாமே கடைசியில் பிசுபிசுத்து போய்விடும். அதனால் ஒவ்வொரு நாடகத்தில் ஒவ்வொரு உணர்ச்சி பிரதானமாக இருக்கும். பாட்டுக்காரனுக்கு பக்கவாத்தியங்கள் மாதிரி மற்ற உணர்ச்சிகளும் இதற்கு அனுகூலமாக கவிந்து கவிந்து வரும். வேணி சம்ஹாரம் என்ற பட்டநாராயணருடைய நாடகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வீரம்தான் பிரதானமாக இருக்கும். இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் சோகம், கொஞ்சம் சோகம், ஹாஸ்யம் முதலான எல்லாமும் வரத்தான் செய்யும். பவபூதி, ஸ்ரீராமன் விஷயமாக மகாவீர சரித்தம், உத்தர ராம சரித்தம் என்று இரண்டு நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மகாவீர சரித்தம் அதன் பெயருக்கு ஏற்ற மாதிரி வீர ரச பிரதானமானது. இதிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வீர பிரதாபத்தை முக்கியமாக காட்டுகிறார். நாம் மகாவீர் என்றால் ஜைன மத ஸ்தாபகரை நினைத்து கொள்வோம். வடக்கத்திக்காரர்கள் மகாவீர் என்றால் ஹனுமானை நினைப்பார்கள். பவபோதி சொல்கிற மகாவீரரோ சாக்ஷாத் ராமரேதான். தர்ம சம்ஸ்தாபனத்துக்காகவே ஏற்பட்ட ராமருடைய வீர பிரதாபத்தை ஒரு நாடகத்தினால் சித்தரித்து காட்டினார் பவபூதி. இவரே உத்தர ராமச்சரித்த நாடகத்தில் ஸ்ரீ ராமபட்டாபிஷேகத்துக்கு பின் சீதாதேவியை வனத்துக்கு அனுப்பியது முதலான சம்பவங்களை சொல்லும் போது நம்மை ஒரே அடியாக சோகத்தில் உருகி போகும்படி பண்ணுகிறார். உவமைக்கு காளிதாசன், உபமா காளிதாசஸ்ய என்பது போல் கருணைக்கு பவபூதி, காருண்யம் பவபூதிரேவ என்று சொல்லும்படியாக அப்படி நெஞ்சை தொடும்படி சோகத்தை வர்ணிப்பார். காவியங்களில் நவரசம் என்பதில் கருணை என்றால் சோகம் என்றே அர்த்தம். இப்போது நாம் இரக்கம், தயை என்கிற அர்த்தத்தில் கருணை என்பதை பிரயோகிக்கிறோம். இந்த ரசத்துக்கு பவபூதியிலிருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். புலம்பி அழாமல் மனஸ் வெதும்பி தன்னைத்தானே குத்தி காட்டி கொண்டு கொஞ்சம் ஹாஸ்யம் கலந்த மாதிரி பேசுகிற போது அதனுடைய சோகம் நேராக அழுவதை விட ஆழமாக நம் நெஞ்சை தொட்டு விடுகிறது. ராமனை இப்படி பேச வைக்கிறார் பவபூதி உத்தர ராம சரித்திரத்தில். ஹே ஹஸ்த, ராமஸ்ய காத்ரமசி நிர்பர கர்ப்பகின்ன சீதா விவாசன பட்டோ கருணா குதஸ்தே. சம்பூகன் என்பவனை கொல்வதற்காக ராமர் வாளை உருவிய கட்டத்தில் அவரை இப்படி பேச வைக்கிறார் பவபூதி. சம்பூகனை ஏன் கொல்ல போனார் என்றால் அவன் தன்னுடைய சமூக ஸ்தானத்துக்கு தகாத உக்ர தபஸை மேற்கொண்டிருந்தான். அதனால் லோக தர்மமே பாதிக்கப்பட்டதால் தான் தர்மராஜ்யமே ராமராஜ்யம் என்று நடத்திய ராமர் அவனை கொல்ல போனார். அவன் யோக்கியத்தை மீறி பண்ணினான் என்றாலும் அவன் பண்ணினதோ ரொம்பவும் உத்தம விஷயமான தபஸ். ஆகையால் தபஸ் செய்து கொண்டிருக்கும் சம்பூக்கன் மேல் வாளை பிரயோகிக்க ராமருடைய கை தயங்குகிறது. அப்போது ராமர் அந்த கையை பார்த்து சொல்வதாக கவி சொல்கிறார். ஹே ஹஸ்தமே, கையே, உனக்கு இரக்கம் ஒரு கேடா? நீ ராமனுடைய சரீரத்தின் அங்கமாக்கும். அந்த ராமன் எப்படிப்பட்டவன்? நிறை கர்ப்பமான சீதையை நிர்தாட்சிணியமாக காட்டுக்கு விரட்டியவன். அப்படிப்பட்டவனுக்கு அங்கமாக இருக்கிற கையே, உனக்கு தயை எதற்கு, தாட்சிணியம் எதற்கு? இம்மாதிரி ராமனை ஆத்ம நிந்தை பண்ணி கொள்ள வைக்கும் போதே சோகரசத்தை மட்டும் இல்லாமல் உள்ளூர ராமனுக்கு சீதையிடம் அன்பு இருந்த போதிலும் ராஜ தர்மத்துக்காகவே அவர் அவளை திரஸ்காரம் செய்தார் என்பதையும் நாம் உணரும்படியாக பண்ணிவிடுகிறார். நிந்தை மூலமே கதாபாத்திரத்தின் குணத்தை, கேரக்டர் காட்டுகிறார். நமக்கு தர்மத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்.